எக்ஸலண்ட் ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விபி டாட் நெட் யூஸ் பண்ணி எஸ்கியூ லைட் அப்படிங்கிற ஃபைல் பேஸ்டு ஆர்டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் ஃபைல்லில் இருந்து ஒரு டேபிளில் இருக்கிற கண்ட்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்கியூ லைட் ஸ்டுடியோவை நம்ம யூஸ் பண்ணோம் சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோவுக்கு வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுடைய ஐடி டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் கான்செப்டை பற்றி இன்டெப்த்தான தியரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இது புரியும் சரி இப்போது நம்ம அந்த எஸ்கியூலைட் டேட்டா பேஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்கியூலைட் டேட்டாபேஸை நான் எப்படி சார் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸில் வந்து நிறைய டேட்டாபேஸ் இருக்குது அதாவது சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணால் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா ப்ரௌசருக்கு வாங்க எஸ்கியூலைட் ஸ்டுடியோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் பாருங்க இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இது டவுன்லோடு இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நமக்கு எஸ்கியூலைட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஐக்கான் கிடச்சிரும் இதை கிளிக் பண்ணோம் அப்படினம்னா நம்ம இந்த ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும் இங்கே நம்ம டேட்டா பேஸை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது ஸோ இதுதான் டேட்டா பேஸில் ஆட் டேட்டாபேஸ் இதில் வந்து இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணோன்னா புதுசாக பேஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டெம்ப்ளே டெம்ப்ளோ எஸ்க்யூலை டெமோவில் எஸ்கியூலைட் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டூடண்ட்ஸ் டாட் இபி அப்படின்ற நேமில் ஒரு பேஸை க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டூடண்ட்ஸ் டாட் இபி டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணுறேன் ஓகே பண்ணுறேன் இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகிடும் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அண்ட் வியூஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிளிக் கிடச்சி என்ன பண்ணுறேன் க்ரியேட் டேபிள் கொடுக்குறேன் ஸோ டேபிளுக்கு நேம் வந்து ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதை கிளிக் பண்ணணும் நியூ ஃபீல்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடண்ட் ஐடி இன்டிஜரா டீச்சராக வச்சுக்கிறேன் பிரைமரிக்கு ஆட்டோ இன்கிரிமெண்ட்டை கொடுத்துட்றேன் ஓகே இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணுறேன் ஸ்டூடண்ட் நேம் ஸ்டூடெண்ட் நேம் வந்து வேர் கேர்னு கொடுத்துட்டு ஒரு முப்பது கேரக்டர்னு கொடுத்துட்றேன் நாட் நல்லுன்னு கொடுத்துட்றேன் ஓகே இன்னொரு ஃபீல்டு கொடுக்குறேன் சரி ரிமால்ஸுன்னு கொடுக்குறேன் வேர் கேர் ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேன்னு கொடுத்துட்றேன் இப்போ மூணு ஃபீல்டு இருக்குது இப்போது நான் இதை சேவ் பண்ணிடுறேன் இப்போ சேவ் பண்ணோன்னா இந்த மாதிரி எனக்கு வந்துடுது இப்போ இந்த டேட்டாவில் போகணும் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் வந்து டேட்டாவே ஆட் பண்ணிக்கலாம் சரி ராமு வெரி குட் பாய் பாருங்க சோமோ பிரில்லியன்ட் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது குமார் எ பிஸ்னஸ் பர்சன் ஓகே இப்போ மூணு ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போது இந்த மூணு ரெக்கார்டை விஷுவல் பேசிக் ப்ராஜெக்டில் இருந்து எப்படி வந்து கனெக்டிவிட்டி பண்ணி ஏன்னா இந்த டேட்டாபேஸ் வந்து ஒரு ஃபோல்டரில் ஒரு தனி ஃபைலாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சி கோலனில் டெம்பில் எஸ்கியூலை டம் ஓகே இதுதான் டேட்டா டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸ் ஃபைலை நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவில் கூட காப்பி பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இதுக்குள்ளே எல்லா கன்டென்ட்டும் வந்துடும் இதுதான் ஃபைல் பேஸ்டு ஆர்டிபிஎம்எஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் சரி இப்போ இந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபைல் பேஸ்டு டேட்டாபேஸ் இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இந்த டேட்டாபேஸ் ஃபையில் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைப்ரரி ஃபைல் இந்த வெண்டாரே கொடுக்குறாரு ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்கியூ லைட் லைப்ரரின்னு நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் எஸ்கியூ லைட் டாட் ஓஆர்ஜி இவர் தான் வந்து ஆக்சுவலாக அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் டவுன்லோட் பேஜில் போனோன்னா ஏகப்பட்ட டவுன்லோட் இருக்குது பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஷுவல் பேசிக் டாட் நெட் டாட் நெட் வழியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ கம்பைல்டு பைனரிஸில் என்ன கொடுத்துருக்காங்க விசிட் எஸ் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் எஸ்கியூலை டாட் ஓஆர்ஜின்ற வெப்சைட்டில் அதை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படினம்னா இங்கே பாருங்கள் இங்கே வரும் இங்கே டவுன்லோடில் இப்போ எனக்கு வந்து நல்லா தெரியும் டாட் நெட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோனுடைய லைப்ரரி வேணும்ன்ட்டு ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸோ இங்கே நமக்கு என்ன லைப்ரரி வேணுமோ அது கொடுக்குறாங்க அது செட்டப் ஃபார்மெட்டில் இஎக்ஸியாகவும் கொடுக்குறாங்க இல்லை அஞ்சிப் பண்ணிக்கிற ஃபார்மேட்டில் ஜிப் ஃபைலாகவும் கொடுக்குறாங்க சப்போஸ் இப்போ எனக்கு ஜிப் ஃபைல் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த இந்த ஜிப் ஃபைல் நான் வேணும் இதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே இது ஒரு சின்ன ஃபைல் தான் ரொம்ப குயிக்காகவே டவுன்லோட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனவாட்டி இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எல் ஃபைல்ஸ் நிறைய இருக்கும் அதில் நமக்கு தேவையான டிஎல்எலை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன் ஃபோல்டர் ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணி என்னுடைய ஃபோல்டருக்கு கொண்டு வந்துடுறேன் இதை என்ன பண்ணுறேன்னா அஞ்சு பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு பாருங்கள் இதுதான் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் டாட் டேட்டா டாட் எஸ்கியூலை டாட் டிஎல்எல்னு இருக்குது இதுதான் நமக்கு தேவையான லைப்ரரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ முதல்ல ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் விஷுவல் பேசிக் ப்ராஜெக்ட் அதுலேயும் கன்சோல் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு பேர் வந்து எஸ்கியூலைட் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகே இது வந்த வாட்டி முதல்ல இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆல்னு கொடுத்துட்டு சீ டெம்ப்ளே எஸ்கூலை டெமோவில் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் சரி இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லைப்ரரி ஃபைலில் முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு இடத்துல சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் நான் இப்போ நான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் நமக்கு தேவையான லைப்ரரியை கொண்டு வந்து போட்டுக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து லைட் யூஸ் பண்ணுவோம் நாளைக்கு நான் வந்து எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணலாம் நாளை அன்னைக்கு எம்எஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம் மை மைஎஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது என்னாகுனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம அந்த சொல்யூஷன் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குண்டான லைப்ரரி ஃபைல் நம்மளுடைய மிஷினில் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கலாம் அந்த அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் போட்டுருவோம் இதில் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம இந்த லைப்ரரிக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஆட் ரெஃபரன்ஸ் இங்கே வந்து ப்ரவுஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்ட்ரோல்ஸ் ஃபோல்டரில் நான் இங்கேருந்து நான் லைப்ரரியை லிங்க் பண்ணிக்கிட்டேன் ஓகே சரி இப்போ வந்து லிங்க் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணோம் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் கெட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டேபிள்னு வச்சுக்கிறேன் இங்கே முன்னால் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸில் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் எஸ்கியூ லைட் அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சரி இப்போ முதல்ல என்ன பண்ணுன்னா ப்ரிப்பேர் எ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஸோ இந்த மாதிரி ஃபைல் பேஸ்டு ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னாவே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம ரெடி பண்ணும் இதுக்கு என்ன சார் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்கியூ லைட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அட்டகாசமான வெப்சைட்டு இதில் என்ன டேட்டாபேஸுக்கு வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் நமக்கு தேவையான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு நமக்கு கிடச்சிருக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி இதை நான் ஒரு வேரியபிளாக போட்டுக்கிறேன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் இது இது ஒரு ஸ்ட்ரிங்காக போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த டேட்டாபேஸ் நேம் மட்டும் கரெக்டான பார்த்து கொடுக்கணும் எஸ்கியூஎல் டெமோ ైట్ డెమో ఎస్ట్ డెమోలో స్టూడెంట్స్ డాబి స్టూడెంట్స్ డాబి ఓకే ఏం అంతది ప్రిపేర్ ప్రిపేర్యా కనెక్షన్ సో ఇప్పుడు డిమ్ సిస్ క్యూ లైట్నుడక్యూ లైట్స్ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது அதுக்கு நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் இங்கே பாஸ் பண்ணோன்னா இந்த கனெக்ஷன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிடும் அடுத்தது ப்ரிப்பேர் கமேண்ட் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் டிம் சிஎம்டிஎஸ் எஸ்கியூலைனுடைய எஸ்கியூலைட் கமேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை நியூவாக க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இந்த கமேண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன எஸ்கியூல் கமேண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே வந்து செலக்டு ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் இதுக்கு இந்த கனெக்ஷனை நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போது ப்ரிப்பேர் அண்ட் அடாப்டர் ப்ரிப்பேர் அண்ட் அடாப்டர் ஓகே டிம் டிஏஎஸ் நியூ டேட்டா அடாப்டர் எஸ்கியூ டேட்டா அடாப்டர் இதுக்கு நம்ம வந்து கமேண்டை பாஸ் பண்ணால் போதும் இப்போது கீப் ரெடி வித் டேபிள் இப்போ டிம் டிடி ஆஸ் நியூ ஸோ டேட்டா டேபிள்னு வச்சுக்கலாம் இப்போ டிடி டிஏ டாட் ஃபில் டி தான் இப்போ முதல்ல கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம் அப்புறம் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுன்றதை இங்கே க்ரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஒரு அடாப்டர்ன்ற கிளாஸில் கொண்டு போய் அதை அசைன் பண்ணிக்கிட்டோம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ என்னாகும் இது கரெக்டாக ரன் ஆகிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஏவை வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் கமேண்டை டிஸ்போஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கனெக்ஷனையும் டிஸ்போஸ் பண்ணுறோம் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் சரி இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா இது ரன் பண்ணும்போது டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி பண்ணி டேட்டாவை எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்குண்டான ஃபங்க்ஷன் எழுதினோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டேம் டிடிஎஸ் டேட்டா டேபிள் ஈக்குவல்ஸ் கெட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் ஸ்டூடெண்டினுடைய டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்கிறோம் இப்போது இதை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் லிஸ்ட் த ரெக்கார்ட்ஸ் So, for each டிஆர்எஸ் டேட்டா ரோ இன் டிடி டாட் ரோஸ் இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் என்ன பண்ணுறோன்னா ஜீரோ ஒன் Okay, டூ ஓகே இது கமா தேர்ட்டி கமா. ஒரு ஓகே இது அப்படியே விட்டுரலாம் ஸோ லெஃப்ட் ஜஸ்ட்டிஃபைட்டா மைனஸ் தேர்ட்டின்னு கொடுப்போம் கமா. ஸ்டூடெண்ட் நேம் கமா டிஆர் ஆஃப் ரீமார்க்ஸ் ஓகே இப்போ டி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்றோம் கன்சோல் டாட் ரைட் லைன் பிரஸ் எக்கி அடுத்தது கன்சோல் டாட் ரீடு கி ஓகே இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஏதோ எரர் வருது என்ன எரர் வருது இண்டெக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இந்த இடத்துல ஒன்றுன்றதுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ நம்ம மூணு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம் அந்த மூணு ரெக்கார்டு இன்ஃபர்மேஷனும் இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஸோ இது பேசிக்கலான ஒரு ஆப்ரேஷன் விபி டாட் நெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எஸ்கியூலைட் டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம வந்து ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இஎக்சி ஃபைல் க்ரியேட் ஆகும் ஆக்சுவலாக இந்த ஒரு இஎக்சி ஃபைலை மட்டும் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா போதும் இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் எடுத்து கிளையண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படினம்னா ரன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் இதை டைரெக்டாக இங்கேருந்து ரன் பண்ணுறேன் அதே வேலையை இங்கே வந்து பண்ணிடுது ஸோ இது ரீபில்டு பண்ணிக்கலாம் ரீபில்டு ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது ரைட் இப்போது இது ப இது ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் இப்போ நான் என்ன பண்ணன்றது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து விபி டாட் நெட் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருக்கணும் எங்களுடைய விபி டாட் நெட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வரலாம் ஏன்னால் நீங்கள் நீங்களே ஓனாக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டுக்கு வாங்க சிகேஏ டாட் கலெக்டிவா டாட் இன்னுக்கு வந்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க ஸோ இந்த டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு இதில் வந்து நாங்கள் இந்த விபி டாட் நெட்டும் ப்ரொஃபஷனல் எஸ்கியூல் சர்வர் டேட்டா பேஸ் டிசைனும் கொடுத்துருக்கோம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும் எப்படி டே ஒரு பேஸ்னால் என்ன ஒரு டேபிள்னால் என்ன ஃபாரின் கீனா என்ன எப்படி க்ரியேட் பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக எப்படி க்ரியேட் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் எப்படி ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணுவோம் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் கண்டிப்பாக போய் பொழைச்சிக்கலாம் நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு இருக்குது இது வந்து எங்களுடைய நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த விபி டாட் நெட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லி இது லிஸ்ட்டு இருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் விபி டாட் நெட் நீங்கள் ப ஸோ இந்த இது வந்து ஃபவுண்டேஷன் இது நீங்கள் தெரிஞ்சுதுன்னா இதை வச்சே விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் இது படிச்சுட்டு சி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சி ஷேர் யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்